வருவதாக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா திட்டம் பொதுமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது. சிங்கப்பூர் உடனான யுபிஐ பண பரிமாற்ற முறையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தாய்மொழியில்தான் கல்வி கற்க வேண்டும் என்பதை மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் பசுமை ஹைட்ரஜன் சேமிப்பு மையமாக உருவாக்கப்படும். மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தகவல். நடப்பு பருவத்தில் 7 கோடி மெட்ரிக் டன்னில் கொள்முதல் சுமூகமாக நடைபெறுவதாக மத்திய அரசு தகவல். சர்வதேச துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டி 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவுக்கு தங்கம்.